தம்பிகளே, இயேசுவின் பாலனை தரிசிக்க வந்திருக்கிறவர்களே, மூன்று ஞானிகளோடு இணைந்து பொன்னும் வெள்ளை போலமும் தூபமும் இறைவனுக்கு செலுத்த வந்திருக்கின்ற உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். உங்களை எல்லாம் அன்போடு வழிநடத்தி செல்கின்ற இந்த திருவிழாவை உங்களுடைய ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக கொண்டாடுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய பங்கு தந்தை இன்பன் அவர்களையும், துணை பங்கு தந்தை வில்லியம் அவர்களையும், அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற திருத்தொண்டர்கள் மற்றும் குருக்கள், இன்றைக்கு நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற நம்முடைய மறை மாவட்டத்தின் முதன்மை குரு பேரருள் தந்தை பன்னீர்செல்வம், அதே போல பொருளாளர் தந்தை பேரருள் தந்தை சகாயம், மற்றும் ஆயரின் செயலர் தந்தை ரீனோ அவர்களையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய மண்ணின் மைந்தர் செல்வஸ்டர் பீகாரிலிருந்து இங்கே வந்திருக்கிறார், அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். நீங்கள் வானத்தை பார்த்தீங்களா? இங்கே வந்த பிறகு விண்மீன்களே இல்லை, எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. மேகம் அல்லது பனிமூட்டம் அந்த விண்மீன்களை நம்மிடமிருந்து மறைக்க விட்டது. ஆனால் பீகாரில் பனி பெய்து கொண்டிருக்கிறது. அங்கே 6 டிகிரி 5 டிகிரி அதிகமாக குளிரானதுனால பிள்ளைகள் வந்து பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. எனவே 10ஆம் தேதி வரைக்கும் அங்கே விடுமுறை விட்டிருக்கிறார்கள் என்று தந்தை சில்வெஸ்டர் நமக்கு கூறுகிறார். இதே நாட்களில் கலிபோர்னியா, கனடா போன்ற நாடுகளில் பனி மழை பெய்ததுனால் காருக்குள்ளே ஓட்டிட்டு போனவங்க ஒரு 78 பேர் செத்து போயிட்டாங்க. கிறிஸ்மஸை அவங்களுக்கு பார்க்க முடியல. இவ்வாறு பல நிகழ்ச்சிகள் நமக்கு ஆனந்தத்தையும் மக்களிப்பையும் தரக்கூடிய சமயத்தில் சில சமயத்தில் சோக நிகழ்ச்சிகளும் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. இதே நேரத்தில் நம்முடைய கிறிஸ்தவர்கள் அடிக்கப்படுகிறார்கள், உதைக்கப்படுகிறார்கள், நம்முடைய புனித சுரூபங்கள் எல்லாம் உடைக்கப்படுகின்றன, திருநூல் எரிக்கப்படுகின்றன, கிறிஸ்தவர்கள் விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள். இந்த துன்பங்களையெல்லாம் தாங்கிக் கொண்டு திருச்சபையானது இயேசுவின் வழியில் பணி சென்று கொண்டே இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் இங்கே நிலவை பார்க்கின்றோம். கொஞ்ச நேரத்தில் அது கூத்தங்குடியின் மேல் வந்து நிற்கும் என்று நினைக்கின்றேன். அதுதான் இயேசு இங்கே பிறந்ததற்கு அடையாளம். அதை பார்த்துத்தான் என்னவோ மூன்று ராஜாக்கள் வந்து அந்த விண்மீன் நின்ற இடத்தில் வந்து பெத்லகேமில் வந்து ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்பதை பார்த்து அகமிழ்ந்திருக்கிறார்கள், ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். அரசர்களே வந்து இனம் புரியாத ஒதுக்கி தள்ளப்பட்ட மாசு மறுவற்ற ஒரு சிறு குழந்தையை கடவுளாக முட்டிக்கிட்டு வணங்குகிறார்கள் என்றால் அது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ம எல்லோருக்கும் மிக மிக அருமையாகவும் விந்தையாகவும் இருக்கின்றது. இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லி இதை விளக்க விரும்புகிறேன். ஆண்டவர், இந்த உலகம் எதுவும் அவரை கொள்ள முடியாது. எல்லை இல்லாதவர், எல்லாவற்றையும் கடந்தவர், மாபெரன் அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்தவர், அன்னையின் வழியாக ஒரு சிறிய குடிலில் வந்து பிறக்கின்றார். அவருக்கு சத்திரத்தில் இடமில்லை என்று விவிலியம் கூறுகிறது. அவர் பிறக்கும் பொழுது யாருமே அவரை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்றால் வானத்திலிருந்து தூதர்கள் வந்து தூண்டி அந்த ராஜமகனுக்கு வணக்கமும் ஆராதனையும் புகழும் பாடுகின்றார்கள். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, திருப்பலியில் நீங்கள் இந்த பாடலை பாடும் பொழுது நீங்களும் வானத்தில் தோன்றிய அந்த தூதர்களுக்கு ஒப்பாக மாறுகிறீர்கள் என்பதை மறக்கக்கூடாது. உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூவுலகில் நன்மனதோர்க்கு அமைதியும் ஆகுக அப்படின்னு பாடும்போது நிறைய பேர் வாய் நடக்காம இருக்கிறோம். அந்த பாட்டே நம்ம பாட்டா அப்படின்னு சொல்லி தெரியாத அளவுக்கு அங்கே இங்கேயும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழா கொண்டாட்டம், ஒரு வழிபாட்டு கொண்டாட்டம், ஆண்டவரை வணங்குகின்ற கொண்டாட்டம். ஆண்டவருக்கு போற்றியும் வாழ்த்தும் சொல்லி ஒரு சங்கீதம் பாடுவதை போல அந்த தேவதூதர்கள் வானத்தில் தோன்றுகின்ற அந்த நிகழ்ச்சியையும் அவர் பாடுகின்ற அந்த பாட்டையும் நம்ம பார்க்கிற பொழுது நாம் எல்லோரும் அந்த பாட்டை பாடவில்லை என்றால் மூன்று ராஜாக்கள் நம்மோடு இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? அவர்கள் என்ன உணர்வோடு வந்தார்கள்? ஆண்டவரை தொட வேண்டும் என்றும் அர்ச்சிக்க வேண்டும் என்றும் பணிந்து ஆராதிக்க வேண்டும் என்று வந்தார்கள்.
ஏரோது அரசன் இருந்தால் அவனை பணியவில்லை அவனுக்கு ஆராதனை செலுத்தவில்லை ஆனால் எங்கோ பெத்லகேமில் பிறந்த அந்த ஏழை குழந்தைக்கு ஆராதனை செலுத்துகிறார்கள் இடையர்கள் வந்தார்கள் அது வேற நிகழ்ச்சி அது லூக்கா நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது ஆனால் மத்தேயு பிறந்த அந்த குழந்தையை எப்படி பார்க்கிறார் தெரியுமா மூன்று ராஜாக்கள் மூன்று இடத்தில் இருந்து வருகிறார்கள் அவர்கள் ராஜாக்கள் இன்னொரு ராஜாவை முகமன் சொல்லி கை கொடுத்து அவர்கள் வாழ்த்துவார்கள் ஆனால் அடிபணிந்து தண்டனிட்டு கீழே விழுந்து ஆராதனை செலுத்துவது அந்த மகா தேவனுக்கு மட்டும்தான் அதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய இலக்கியங்களில் நிறைய ஆசிரியர்கள் இங்க இருக்கிறாங்க குமணன் என்ற ஒருவர் இருந்தார் அந்த குமணன் தன்னையே கொடுக்கக்கூடியவன் சிறந்த வள்ளல் அவனிடம் போர்க்கருவிகளும் இல்லை போர் வீரர்களும் இல்லை இந்த நாட்களில் நீங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள் உக்ரைன் ரஷ்யாவுக்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரம் ஆயிரம் போர் வீரர்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் இது தேவையா இந்த வம்பு நமக்கு தேவையா நம்முடைய பாப்பாண்டவர் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திக்கின்ற பொழுது போர் வேண்டாம் அமைதி வேண்டும் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் அனாதைகளாக்கப்படுகிறார்கள் நம்முடைய பெண்கள் எல்லாம் விதவைகளாக்கப்படுகிறார்கள் அவர்கள் எங்கே போவது என்று தெரியவில்லை அகதிகளாகவும் மற்ற இடங்களில் சென்றால் அவர்களுக்கு இடம் கொடுக்காதது மாதிரி அவர்களை தள்ளிவிடுகிறார்கள் இந்த துன்பம் எல்லாம் நாம் பட வேண்டுமா சண்டை போடுகிறவன் ஆண்டவருக்கு எதிரி என்று சொல்லி சண்டையை நிறுத்துங்கள் சண்டையை நிறுத்துங்கள் என்று சொல்லுகிற அவைகள் செவிடன் காதில் விழுந்தது போல இருக்கிறது குமணனோ ஒரு நல்ல மனிதன் சண்டையிட விரும்பாதவன் போர் பயிற்சி கொடுக்கவே இல்லை சண்டையிடுவதற்கு அவன் பட்டாளத்தையும் நிறுவவில்லை போர் பயிற்சி கொடுப்பதற்கு போர் வீரர்களையும் நிறுவவில்லை அதனால் அவர்களுக்கு வாளையும் தடியையும் ஈட்டியையும் கொடுக்கவில்லை அவன் அந்த காசு எல்லாம் எடுத்து என்ன செய்தான் ஏழைகளை வளர்ப்பித்தான் அவர்களுக்கு உணவு போட்டான் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தான் அவர்களுடைய வாழ்க்கையை மலர வைத்தான் எங்கும் ஒரே புன்முறுவல் எங்கும் ஒரே சந்தோஷம் எங்கும் ஒரே மகிழ்ச்சி குமணனை மக்கள் எல்லாரும் தெய்வமாக போற்றினார்கள் அவனுடைய பேரும் புகழும் உலகில் பரவின அந்த நேரத்தில் குமணனுடைய தந்தை தம்பி பக்கத்து நாட்டில் இருந்தான் கஞ்சன் சண்டை போடுறதுக்குன்னே அவன் பிறந்தவன் காய்மகாரம் போட்டி பொறாமை வஞ்சகம் இவைகள் எல்லாம் இருக்கிறது அண்ணனுடைய பெயர் எங்கும் கேட்கப்படுகிறது அவன் புனிதனாக கருதப்படுகிறான் பெரிதன் பெரியவனாக வழங்கப்படுகிறானே என்று சொல்லி அவன் கோபப்பட்டு அண்ணனின் மீது படையெடுக்கிறான் அண்ணனுக்கு படையும் இல்லை சண்டை போடுவதற்கு யாரும் இல்லை என்பது அவனுக்கு தெரியும் அதனால சுலபமாக அவனை வென்றுவிடலாம் என்று சொல்லி நினைத்து அவன் போர்த்தெடுக்கிறான் இதை கேட்டவுடன் குமணன் என்னிடம் சண்டை போடுவதற்கு ஆட்கள் இல்லை என் தம்பி என் மீது பொறாமை கொட்டு என்னுடைய அரசையும் அவன் சேர்த்துக் கொள்ளுமாறு அவன் ஆசைப்படுகிறான் எனவே மக்களே எல்லாரும் வாருங்கள் நான் இங்கே இருக்க விரும்பவில்லை நான் காட்டுக்கு போகிறேன் என்று சொல்லி குமணன் காட்டுக்கு போய்விட்டான் அதனால சண்டை போடாமலேயே அந்த நிலம் முழுவதும் தம்பிக்கு கிடைத்து விட்டது ஆனால் அந்த நிலத்தில் யாருமே இல்லை எங்கள் அரசன் சென்ற பிற்பாடு நாங்கள் ஏன் இப்படி இங்கே இருக்க வேண்டும் எங்கள் அரசன் தான் எங்களுக்கு வேண்டும் அவன் தான் எங்களுடைய மீட்பு அவன் தான் எங்களுடைய வாழ்வு அவன் இல்லாமல் எங்கள் நாடு இல்லை என்று சொல்லி அந்த நாட்டில் இருந்த மக்கள் எல்லோருமே குமணனோடு சேர்ந்து காற்றுக்கு போய்விட்டார்கள் நாடு வெறிச்சோடி கிடந்தது சுடுகாடா இருந்தது தம்பி வெக்கித்து போனான் அவன் திரும்பி சென்று விட்டான் அண்ணா தவறிழைத்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று சொன்னான் அதே போலத்தான் அன்புக்குரியவர்களே பேரன்பும் அன்புணர்வும் அரவணைப்பும் ஒத்துழைப்பும் எல்லாம் இருந்த அந்த கடவுள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தந்தை கடவுள் இயேசு பிறக்கும் போது அவரோடு பிறக்கிறார் இயேசு மட்டும் தனியாக பிறக்கவில்லை தூய ஆவியாரிடம் அவர் இருக்கிறார் நாம் வணங்கும் கடவுள் மூவரு கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் இயேசு இறக்கும் பொழுது கடவுளே இறக்கிறார் தந்தை மகன் அப்போ அந்த கடவுள் மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்க இந்த உலகத்தில் வந்த பொழுது வானகத்தில் இருந்து அதை விட்டுவிட்டு இந்த மண்ணுலகம் வருகிறார் மண்ணுலகம் வரும் பொழுது என்ன நடக்கிறது எல்லாருமே அவரை நிராகரித்து விடுகிறார்கள் அவர் அவர்களுடைய இடத்திற்கு வந்தார்
அவர்களுக்கு அவருக்கு உரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் நம் இயேசு நம் மத்தியில் பிறந்திருக்கிறாரே, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மெசியா ஒருவர் வருவார், அவர் எங்களை எல்லாம் மீட்பார், வல்லவராக இருப்பார், துணிந்து செயல்படுவார், எதிரிகளை எல்லாம் வென்று குவிப்பார் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த மக்களுடைய நினைப்புக்கு எதிராக ஒரு சிறு குழந்தையாக இந்த உலகத்தில் வருகின்றார் நமது ஆண்டவராகிய இயேசு. அவர் ஒரு மீட்பராக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அரண்மனையை தேடியோ அல்லது உயர்ந்த குடும்பங்களை தேடியோ உல்லாசமாக இருக்கின்ற அந்த குடும்பங்களிலோ அவர் பிறக்கவில்லை. மாறாக ஏழைகளிலும், ஏழைகள் வாழுகின்ற இடங்களிலும், அதிலும் கீழான ஒரு இடத்திலும் சத்திரத்தில் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை. மாட்டு தொழுவத்தில் தான் அவர் பிறக்கிறார். அவரை கந்தை துணியில் போத்துகிறார்கள், எங்கே படுக்க வைத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தீவன தொட்டியில் அவரை படுக்க வைத்திருக்கிறார்கள், யாருக்குமே அது தெரியாது. வானத்தூதர்கள் வந்து, வானத்துல கடவுள் இல்லாத பொழுது நாங்கள் அங்கே ஏன் இருக்கிறோம்? ஒரு அரசனுக்கு பிள்ளை பிறந்தால் உடனே வாத்தியங்கள் முழங்கும், நடனம் ஆடுவதற்கு கலைஞர்கள் வருவார்கள், புகழாரம் சுற்றுவதற்கு நிறைய பேர் வருவார்கள். அந்த குழந்தைக்கு எந்த தீங்கும் ஏற்படாதபடி அங்கே காவலர்கள் அதற்கு காவல் புரிந்து கொண்டிருப்பார்கள். நம்முடைய ஆண்டவருக்கோ இதில் ஒண்ணுமே கிடையாது. அவர் யாருமே அடித்துக் கொண்டு போகலாம். இன்றைய நிகழ்ச்சியும் அப்படித்தான் சொல்லுகிறது. ஏறோது அந்த குழந்தையை கொள்வதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். அப்போ பாதுகாப்பற்ற நிலையில், எதுவும் இல்லாத நிலையில், அன்புக்குரியவர்களே, கடவுள் பிறக்கிறார். அந்த ஈர காற்று வீசி நம் மேனிகளை எல்லாம் தடுமி செல்கின்றதே, அதே போல அங்கிருந்ததா? இதை விட குளிராக இருந்தது. ஆண்டவர் குழந்தை இயேசு பிறக்கும் பொழுது அவர் அந்த குளிரில் வாடாமல் தந்தை தாய் தன்னுடைய சூட்டை அந்த குழந்தைக்கு தன்னுடைய மார்போடு அழித்து கொடுக்கின்றாள். அப்போ அந்த சீடர்கள், அந்த தூதர்கள் எல்லாம் வந்து வானத்திலிருந்து இறங்கினாங்க. இறங்கி வந்து அந்த குழந்தையை ஆராதிக்கிறார்கள், பாடுகிறார்கள், இடையர்களையும் சேர்த்துக் கொண்டு அவர்கள் அங்கே செல்லுகிறார்கள். அதே போலத்தான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மூன்று அரசர்கள் வருகிறார்கள். மூன்று அரசர்கள் யார்? இந்த உலகத்தின் சிம்பாலிக்கலி, அதாவது அடையாளமாக பார்க்கின்ற பொழுது, மூன்று அரசர்கள், மூன்று நாட்டில் இருந்து வருகின்ற பெரிய பெரிய வீரர்கள். அவர்கள் எல்லோரையும் ஆள்வதற்கும் அறிவை பெற்றுக் கொள்வதற்கும் எல்லாவித மக்கள் எல்லாரும் வியந்து போற்றுகின்ற எல்லா பண்புகளையும் வைத்துக் கொள்வதற்கும் ஆசைப்படுகிறவர்கள். அவர்கள் விண்மீனை கண்டவுடன் வெள்ளை மனது, ஏதோ ஒரு மெசியா பிறந்திருக்கிறார், ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார், யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியுது. அந்த மூன்று பேரும் இணைந்து வருகிறார்கள், ஒன்று கூடி வருகிறார்கள். இந்த காலத்தில் நாம் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? திருச்சபையானது எதை பற்றி சிந்திக்க நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறது? மாமன்றம், ஆயர்கள் மாமன்றம் என்று மட்டும் நாம் கூறாமல் மக்கள் மாமன்றம், மக்களை கேட்க வேண்டும், கம்யூனியன், இணைந்து செயல்பட வேண்டும், பங்கேற்க வேண்டும், இறைவனை அறிவிக்க வேண்டும் என்ற மூன்று கருத்தை மையமாக கொண்டுள்ளது. அதற்கு சாட்சியாக இந்த மூன்று ஞானிகளும் வருகிறார்கள். மூன்று பேரும் மொழியால் வேறுபட்டவர்கள், நிறத்தால் வேறுபட்டவர்கள், நிறத்தால் வேறுபட்டவர்கள். இவர்கள் தங்களுடைய வேறுபாடுகளை காட்டி சண்டை போட போனாங்களா, அடிக்க போனாங்களா? ஒற்றுமையாக வருகிறார்கள். கம்யூனியன், என்னை தெரியாதவன், என் ஊரில் பிறக்காதவன், அவன் எங்கு பிறந்தால் என்ன, அவன் ஆண்டவனின் பிள்ளை, அவனும் என்னோடு இருக்கட்டும் என்று சொல்லுகின்ற அந்த மனப்பான்மை இருக்கிறதே, அது தெய்வீக மனப்பான்மை. ஆண்டவர் எந்த மனிதனையாவது வேண்டாம் என்று சொல்லுவாரா? தள்ளி விடுவாரா? நிராகரித்து விடுவாரா? யோசுவா புத்தகத்தில், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைநிமுகள் நிகழ்வதும் இல்லை, 1:5 பார்ப்பீங்க. நான் உன்னை கை நிகழ்வதில்லை, கை நகிழ விடாத ஆண்டவர், என்றும் நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர், நம்மை அன்பு செய்கின்ற ஆண்டவர், அவர் எல்லாரையும் நம்ம பிடித்திருக்கிறார். அவ பாருங்க, இந்த மூன்று ராஜாக்கள் நம்ம கொண்டாடுகிறோமே, மூன்று நிறத்தவர்கள், மூன்று மொழியினர்கள், மூன்று நாட்டவர்கள், மூன்று பண்பாடுகளை கொண்டவர்கள், மூன்று பின்புலங்களை கொண்டவர்கள். பின்புலங்கள் என்றால் பேக்ரவுண்ட், அவங்க அந்த எந்த இடத்துல இருந்து வந்தாங்கன்னு தெரியாது. இவைகள் எல்லாரும் கிறிஸ்துவில் ஒன்றுபடுகிறார்கள்.
அதனாலேதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் கலாத்தியர் 28வது வசனத்துல இயேசுவில் யூதர்கள் என்றும் கிரேக்கர்களும் இல்லை, அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அவர்கள் எல்லோரும் ஒன்றே. அற்புதமாக நமக்கு பவுல் அடிகளார் எடுத்துச் சொல்லுகிறார், நாம் எல்லோரும் கிறிஸ்துவில் உருவாக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவில் பிறந்தவர்கள், கிறிஸ்துவை ஆடையாக கொண்டவதனால நாம் எல்லோரும் புது படைப்பாக மாறியிருக்கிறோம். அதுதான் இன்றைய விழாவின் சிறப்பு மிக்கது. இந்த விழாவுக்கு வந்துவிட்டு இந்த பிரசங்கத்தை எல்லாம் கேட்டுவிட்டு அருமையான பாடல்களையும் நம்ம கொண்டாடிவிட்டு நம் மனது மாறவில்லை என்றால், நாம் எல்லோரும் சிறப்பாக இருக்கவில்லை என்றால் அது எப்படி முடியும்? அதனால் இந்த ஞானிகளை பாருங்கள், யூதர்களின் அரசர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று அரசரை தேடி வந்து கொண்டிருக்க ஏறோது என்ன செய்கிறான், அந்த குழந்தையை நீங்கள் தரிசி விட்டு என்னிடம் வந்து சொல்லுங்கள். அவன் குழந்தையை தேடுகிறான், பொறாமைப்படுகிறான், அந்த குழந்தை அரசனாக வந்து விடுவானோ என்று சொல்லி பயந்து அவனை வெட்டுவதற்கும் கொல்லுவதற்கும் அவன் தயாராக இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது பாருங்கள், அதுதான் மிக கடினமாக இருக்கிறது. அப்போ இந்த அரசர்கள் அவனை சந்தித்து விட்டு அந்த பெண்மீன் காட்டிய வழியையும் அந்த இறைவனும் காட்டுகின்றது, அவர் பெத்லகேமில் பிறப்பார் என்பதை இறைவனும் காட்டுகின்றது. அந்த இறை நூலை பின்பற்றி அந்த நட்சத்திரம் அந்த விண்மீன் அங்கே வந்து நிற்கிறது. அந்த விண்மீன் இந்த இடத்தை கண்டவுடன் பேருவகை கொண்டார்கள், பேர் ஆனந்தம், என்ன மகிழ்ச்சி! ஒரு அரண்மனைக்கு பக்கத்துல நின்னா மகிழ்ச்சியா இருந்திருக்கும், ஆனா ஒரு மாட்டு குடிலுக்கு பக்கத்துல வந்து நின்ன உடனே பேருவகை கொண்டார்கள் என்று எழுதுவது ஆச்சரியமாக இருக்கிறது. அது யாரு? இந்த அரசர்கள் அங்கே சாஸ்திராங்கமாக விழுந்து தண்டனிட்டு ஆண்டவனை ஆராதிக்கிறார்கள். குழந்தையை ஆராதித்த அந்த முட்டினால போய் அந்த முட்டி போட்டு ஆண்டவரை ஆராதிக்கின்றார்களே, நெடுஞ்சான் கிடையாது கிணந்து அவருக்கு தோத்திரம் பண்ணுகிறார்களே, அதை மறுபடியும் சென்று ஏறுவதை போய் வணங்கி அவனுக்கு ஆராதனை செலுத்த அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் வேறு வழியில் சென்று விடுகிறார்கள். அவர்களுடைய ஆராதனை கடவுளுக்கு மட்டும்தான். குழந்தையை ஆராதித்தவர்கள் ஏறோது அரசனை ஆராதிக்காமல் அவர்கள் வெளியே சென்று விடுகிறார்கள். உண்மையும் அன்பும் நீதியும் உள்ள கடவுளை கண்டவர்கள் ஒளியாக இந்த ஊருக்கு வழியாக எல்லா மக்களையும் அழைத்து செல்பவராக இருந்த அந்த கடவுளை கண்ட பிற்பாடு இருளின் மொத்த உருவமாக இருக்கின்ற ஏறோதை அவர்களால் திருப்பி மறுபடியும் சந்திக்க விருப்பம் இல்லாமல் இறைவனை அவர்களுக்கு வேறு வழி காட்டுகிறார், வேறு வழி காட்டுகிறார் என்பதே அது ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை நமக்கு தருகிறது என்பதை பின்னால் தான் உங்களுக்கு கூறுகிறேன். ஆம் அன்புக்குரியவர்களே, அதன் பிறகு அன்பெடுத்த கை, ஆசீர்வதிக்கின்ற கை, மன்னிக்கின்ற கை, அரவணைக்கின்ற கையை கண்டவர்கள் வாழெடுத்து போர் புரிகின்ற அரசனை காண்பதற்கு தயங்கிவிட்டு அவர்கள் வேறெங்கோ சென்று விடுகிறார்கள். அவர்கள் பதிதர்களாக வந்தார்கள், அஞ்ஞானிகளாக வந்தார்கள், இப்பொழுது ஞானிகளாக புரிதர்களாக உருமாற்றம் பெற்று ஒரு குழந்தையின் அந்த ஸ்பரிசத்திலே, ஒரு குழந்தையின் அந்த காட்சியிலே அவர்கள் உருமாறி விடுகிறார்கள். தங்கள் இதயத்தில் இருந்த எல்லா பாவங்களும் இச்சைகளும் இந்த உலக நாட்டங்களும் சென்று அவர்களை விட்டு ஓடி விடுகிறது. அவர்கள் இன்னொரு வாழ்வை பெறுகிறார்கள். அதுதான் முக்கியம். அன்புக்குரியவர்களே, இந்த மூன்று ஞானிகளும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இரவில் இறைவனுடைய அந்த கனவை கண்டு ஏறோதற்கு நீங்கள் மறுபடியும் செல்லாதீர்கள் என எச்சரிக்கை அந்த குரலை கேட்கிறார்கள். வேறு வழியாக செல்லுகிறார்கள். வந்த வழியில் திரும்பி செல்லவில்லை, மாறாக வேறு வழியில் செல்லுகிறார்கள். வேறு வழியில் செல்லுகிறார்கள் என்ற திரும்பி செல்லுகிறார்கள், வேறு திருத்தத்தில் இன்னொரு இடத்துக்கு போறாங்க. திரும்பி மட்டும் செல்லவில்லை, அவர்கள் திரும்பி செல்லுகிறார்கள். திருத்தம் வாழ்க்கையிலே ஒரு திருத்தம். ஒரு மெய்யுணர்வை கண்டவுடன், ஒரு மெய்யான ஞானியை கண்டவுடன், ஒரு ஆண்டவர் இயேசுவை கண்டவுடன் அவர்களுக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த உருமாற்றம், அந்த உருமாற்றம் எப்படி இருக்கிறது என்றால் இயேசுக்கு ஏற்பட்ட தாகூர் மலையில ஏற்பட்ட அந்த உருமாற்றம். சாதாரண மனிதர் அவர் இந்த சூரியனை சந்திரனை எல்லாத்தையும் அந்த விட
மிகவும் வலிமிக்கதாக இருக்கிறார். அவர் பார்க்க முடியல, ராயபுரம் மற்ற இசைதர்களுக்கு அதை பார்க்க முடியல, அந்த அளவுக்கு உருமாறுகிறார். அப்படின்னா தெய்வீகத்தின் நிறைவை அங்கே பெற்றுக் கொள்ளுகிறார். அதே போல இந்த மூன்று ஞானிகளும் அன்புக்குரியவர்களே, இவர்கள் தெய்வீகத்தின் நிறைவை, அத மெட்ட நோயா அப்படின்னு சொல்லுவாங்க, திருந்தி செல்லுகிறது, மனம் மாறுகிறது, புதிய உருப்பெறுகிறது என்று சொல்லுவார்கள். நான் இதை பார்த்தவுடன் இன்னொன்றை நினைத்துக் கொண்டேன். நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்வில் மனமாற்றம் அடைய வேண்டும் என்றால், நாம் கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்றால், ஒரு திருவருட்சாதனம் நமக்கு தேவைப்படுகிறது. அது என்னது? என்ன திருவருட்சாதனம்? நம்ம கிறிஸ்தவர்களாக மாற்றம், ஞானஸ்நானம் உங்களுக்கு தெரியலையா? திருமுழுக்கு. நான் நினைக்கிறேன் இந்த மூன்று அரசர்களுக்கும் யோவானோ இயேசுவோ திருமுழுக்கு கொடுக்கவில்லை, ஆனால் அவர்கள் இப்பொழுது திருமுழுக்கு பெறுகிறார்கள். இயேசுவின் சந்நிதியில் அவருடைய காட்சியில் அந்த இறைமகனுடைய புன்சிரிப்பின் அந்த புன்முருவலின் இதயத்தையும் உள்ளத்தையும் நாடி நரம்பையும் துளைத்து கொண்டு போகின்ற அந்த ஒளியின் பாதையில் அவர்கள் திருமுழுக்கு பெற்று தன்னுடைய பழைய பாவ நிலைக்கு இறந்து புதிய பிறப்பை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்போ மூன்று ராஜாக்கள் திருநாள் என்ன திருநாள் என்பது மிக்களுக்கு தெரிய வேண்டும், எனக்கும் தெரிய வேண்டும். அது திருமுழுக்கு பெறுகின்ற நாள், ஆண்டவரின் புதிதாய் பிறக்கின்ற நாள். இயேசுவின் பாடுகளில் அவர் இப்ப இனிமே 30 வருஷத்துக்கு போறதுதான், அவர் வந்து சிறுமியில் அறையப்படுவார், அவரை அடிச்சு கொள்ளுவாங்க. ஆனா அந்த பாடுகளில் இப்பொழுதே பங்கு பெற்று ஒரு புனிதத்தை அடைந்தவர்கள். அன்னை மரியாள் ஞானஸ்நானம் பெற்றத, சூசியப்பர் ஞானஸ்நானம் பெற்றத எங்காவது வாசிக்கிறீங்களா? இயேசுவின் பிறப்பும் அவருடைய பிரசன்னமும் அவரோடு கொண்டுள்ள உறவுமே அவர்களை புனிதர்களாக மாற்றியது. அவர்களுக்கு ஞானஸ்நானமே தேவை. அதே போல அந்த மூன்று ராஜாக்கள் திருமுழுக்கு பெறுகிறார்கள், ஆண்டவரில் புதிதாக பிறக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு இறப்பு ஏற்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் வழியாக என் அன்புக்குரியவர்களே, இந்த திருநாளின் வழியாக நமக்குள் ஒரு மனமாற்றம் ஏற்பட வேண்டும். மூன்று ராஜாக்களாக நாமும் மாற வேண்டும். அவர்களிடம் விளங்கிய அந்த பண்புகள் நமக்கு தெரிய வேண்டும். இனிமேல் வன்முறைக்கும் சண்டைக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும். வாழெடுத்தவன் ரத்தத்தை சிந்துகின்றவன் இனிமேல் நமக்கு ஏல்ல இல்லை, அரவணைக்கின்றவன், ஆசீர்வதிக்கின்றவன், எல்லோரையும் அன்பு செய்கின்றவன், மன்னிக்கின்றவன், அவன் தான் நம்முடைய கடவுள், அவர்தான் இயேசு. அந்த ஏரோதை காண அவர்கள் திரும்பி கூட்டங்குடி அதற்கு ஒரு சான்றாக அமைய வேண்டும். அதுதான் இந்த விழாவின் சிறப்பு, நம்முடைய மனமாற்றத்தின் சிறப்பு. நாம் கத்தோலிக்கர்களாக, கிறிஸ்தவர்களாக, இறைமூலை படித்தவர்களாக, திரு விழாவை இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் இதற்கு பொருள் தர வேண்டும். இந்த பொருளை எல்லாம் கண்டுபிடித்து இறைவனுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக நாம் வாழப்படுது. அன்புக்குரியவர்களே, அவர் நம்முடைய இல்லத்தில் பிறக்கிறார், நம்முடைய ஒவ்வொருவருடைய குடிவிலும் பிறக்கிறார். புழுதிகள் பழிந்த ஏழைகள் உள்ளம் இறைவா நின் அடிகள் பதிகின்ற பீடம் என்று ஒருவன் கூறுவர். ஏழையா இருக்கிறான், பசியா இருக்கிறான், அவங்கள் செஞ்சிருக்கிறான், அவனை வருக்கவில்லை. இறைவா நின் திருவடிகள் பதிகின்ற பீடம் அதுதான். சேற்றில் விழுந்த மனிதனை நீ தூக்கி விடுகிறாயே, நீ அந்த சேற்றை பற்றி கொள்ளுகின்றாயே, அழுக்காகின்றாயே, அதுதான் மிகப்பெரிய புண்ணியம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவன் நமக்கு சொல்வது அதுதான். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அந்த அன்னை தெரசாள் வந்து ஏழைகளை கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் கென்னடியினுடைய தூதர், அமெரிக்கா ஜனாதிபதியினுடைய தூதர் அங்கே முன் அறிவிப்பு இல்லாமல் அந்த அந்த ஆசிரமத்துக்கு வந்து விட்டார். அன்னை தெரசாளுடைய ஆசிரமத்துக்கு அப்பொழுது இந்த அம்மா குஷ்டரோகிகளுடைய துணியை எல்லாம் தொடச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அசிங்கம், அதாவது இயற்கை நீதியெல்லாம் போகக்கூடிய ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போகக்கூடிய அந்த பொழுதுலாம் நாட்டை அடிக்கக்கூடிய அந்த துணிகளை எல்லாத்தையும் தொடங்கிட்டு இருக்கிறாங்க, அதை சலவை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல அங்கே ஒரு அழைப்பு வருகிறது, பெண்ணுடைய தூதர் வந்திருக்கிறார், உடனே வந்து அவரை வரவழையுங்கள் அப்படின்னு அந்த அந்த துணி அங்க விட்டுக்கிட்டு ஓடி ஓடி வருகிறாங்க. அப்ப அந்த பெரியவர் வந்து அந்த கைய அப்படியே பிடிச்சு இழுத்து தன்னுடைய முகத்துக்கு கொண்டு போகிறார். அன்னை அன்னை பெருசால் என்ன செய்யறாங்க, கையை எழுத்துக்கிட்டாங்க.
இது நாத்தமடிக்கின்ற கை, சலவை செய்த கை, துணிகளை எல்லாம் துவைத்த கை. இந்த கையை போய் இங்க குத்த போகிறீர்கள, இது அழுக்காக இருக்கு. அம்மா, இந்த அழுக்கான கை தான் புனிதமான கை. இந்த கரங்கள் தான் உலகத்தை வாழ வைக்கின்ற கரங்கள். இந்த கைகள் தான் அனைத்து புலிகளையும் நோக்குகின்ற கரங்கள். இந்த கரங்களை போல புனிதமான கரங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் அந்த கையை பிடித்து முத்தமிட்டாராம். இதுதான் நன்மை தரசா பாருங்க. அப்போ எப்படி இருக்கிறது பாருங்க. எந்த அவமானத்தையும் எந்த இடிநிலை ஒரு ஒரு எனது உழைப்பையும் ஊழியத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவின் சகோதரன், கிறிஸ்துவின் அடிய, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் தயாராக இருக்க வேண்டும். அதிலேதான் அந்த அழுக்கு, அந்த நாற்றம், அந்த மோசமான பார்வை இவைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு அதை புனிதமாக்குகின்ற அந்த பண்பை நீங்கள் பெற வேண்டும், நான் பெற வேண்டும். இவைகளை எல்லாம் நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். இயேசு பிறக்கின்றார் என்றால் குடிகள் அவரை இனிமேல் பிறக்க வைக்க கூடாது. இணையங்களிலும், நாம் சந்திக்கின்ற உறவுகளிலும், நம் மக்களிலும், எல்லா ஊரிலும், நாம் செல்கின்ற இடங்களிலும் நாம் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்து நீதான், வாழும் கிறிஸ்து நீதான், வாழும் இறைவனுடைய வார்த்தையின் மலர்ந்த முகம் நீதான். உன்னுடைய வாழ்வுதான் அந்த வார்த்தையாக மாற வேண்டும். இதை நாம் பெற்றுக் கொள்வோம். இந்த மூன்று அரசர்கள் தங்களுடைய பரிந்துரையின் ஜபத்தின் வழியாக இந்த ஆற்றலை நமக்கு பெற்றுத்தந்து அவர்களிடம் விளங்கிய மாற்றத்தை நமக்கும் தந்து நம்மையும் புனிதர்களாக மாற்றுவார்களாக. இறைவன் எந்தென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.